இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நேற்றைய தினம் ஒரு பெரிய சகாப்தம் நடந்து முடிந்திருக்கிறது. திருநெல்வேலி திருமட நெல்லை திருமடத்தில் ஒரு தேர்தல், அதுவும் ஒரு உலக பிரகாரமான அரசியலை விட மிக கேவலமாக வாக்குக்கு பணம் கொடுத்து, அதுவும் அரசியல்வாதிகள் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 7 லட்சம் வரைக்கும் பேரம் பேசி வாக்குகளுக்கு பணம் கொடுத்து, இதுலேயும் என்ன ஒரு பெரிய கேவலம் என்றால் குருவானவர்களுக்கு, போதகர்களுக்கு பணம் கொடுத்து தன் பக்கமாக இழுத்திருக்கிறார். அவர் யார் என்றால் டிஎஸ் பட்டணம்பொடி என்கிற ஒரு பொடி கம்பெனியுடைய உரிமையாளர் ஜெய்சிங் என்பவர். அவர் எப்பொழுதும் தன் மார்பிலே வேதத்தை வைத்து ஊரெல்லாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் செய்கிற தொழிலை யாரும் தட்டி கேட்பதற்கு அருகதை இல்லை. ஏனென்றால் மறைந்த டிஜே தினகரன் அவருக்கு நெருக்கமாக இருந்தார், அவர் கூடவே இருந்தார், அவருக்கு எல்லா காரியங்களும் உதவியாக இருந்தார். அதற்கு பிறகு அவர் இறந்த பிறகு மோகன் சி லாசரஸுக்கு பக்கபலமாக இருந்து அவருடைய சேனலுக்கு மாதம் மாதம் லட்ச லட்சமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதை தட்டி கேட்பதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. ஆனால் இவர் பட்டணம்பொடியை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய இடம் தண்டையார்பேட்டை. ஆனால் திருநெல்வேலி சிஎஸ்ஐ திருமண்டலத்தில் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி, பண ஆதிக்கத்தின் மூலம் அந்த சிஎஸ்ஐ திருமண்டலத்தை தன் கஸ்டடியில் எடுக்க வேண்டும் என்று இறங்கினார். கடந்த தேர்தலில் இவர் 100க்கும் குறைவாக வாக்குகள் பெற்று திரு வேதநாயகம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார், அந்த நேரத்தில் பேராயராக இருந்த கிறிஸ்துதாஸ் அவர்களை தன்னுடைய பணத்தினால் அவருடைய வல்லமையை துர்பிரயோஜகமாக உபயோகப்படுத்தி இந்த தேர்தல் செல்லாது என்று அறிக்கையிட வைத்தார். ஆகவே இரு தரப்பினரும் நீதிமன்றத்திற்கு, சென்னை ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட்டுக்கு சென்றார்கள். கோடிக்கணக்கில் பணங்களை விரயம் செய்தார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்றால், இவர்கிட்ட பணம் இருக்கிறது. எப்படி பணம் இருக்குன்னா, இவர் பொடி வித்து அதில் வருமான வரிக்கெல்லாம் சரியாக கட்டாததால் அந்த வருமான பிளாக் மணியெல்லாம் எடுத்து அன்னதானங்கள் கொடுப்பது போல எல்லாருக்கும் பணங்களை லஞ்சமாக கொடுப்பது இவருடைய தொண்டு தொட்டு இவருடைய வழக்கமாக இருக்கிறது. இந்த பணத்தின் மூலம் எல்லாரையும் தன் கைவசப்படுத்தி இவருக்கு சாதகமாக தீர்ப்புகளாக கொண்டு வர வைத்து, இந்த திரு வேதநாயகம் அவர்களுக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறது, ஆனாலும் அதற்கு முன்னதாகவே இந்த திரு தேர்தலை மறுதேர்தல் நடத்தும்படி செய்தார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவர் பணம் கொடுத்து ஆயர்களுடைய வாக்குகள், டிசி மெம்பருடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு இப்பொழுது அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றவுடன் அவருக்கு பணமாலை போட்டு பெரிய ஒரு அரசியலை விட, தமிழ்நாடு அரசியலை விட கேவலமாக இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, மிஷினரிமார், பெரிய பெரிய மிஷினரிமார் அவங்க ரத்த சிந்தி சம்பாதி திருச்சபை. நானும் சிறு வயதிலிருந்து இதே பாளையங்கோட்டை திருமண்டலத்தில் தான் இருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். இப்படி ஒரு ஆரவாரத்தோடு, இப்படி ஒரு பெரிய பிரபகண்டத்தோடு செய்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது கட்டாயம் தேவ கோபாக்கனை இறங்கி வரும். மதுபானங்கள் பரிமாறப்படுகிறது முழுக்க முழுக்க, ஒரு அதாவது வெளியே சொல்வதற்கு கேவலப்படுகிற அளவிற்கு இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் தடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணம்படி இவருடைய தம்பி, 3வது தம்பி என்று நினைக்கிறேன், அவர் 3ஆம் கிளாஸ் படித்தாரா 5ஆம் கிளாஸ் படித்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் இவருடைய பணத்தை உபயோகப்படுத்தி என்ன செய்கிறார், அவருக்கு ஐயர்வாள் ஆர்டினேஷன் பெற்றுக் கொடுத்து 6 நாள் நீ வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பாய் என்று வேதம் சொல்கிறார். ஆனால் இவர் 6 நாள் பொடியடித்து கொண்டு 7ஆம் நாள் அங்கேயே போட்டுக்கொண்டு தண்டையார்பேட்டையில் சிஎஸ்ஐ ஆலயத்தில் போதகராக செயல்படுகிறார். இதையெல்லாம் தட்டி கேட்க ஒருவருக்கும் அருகதை இல்லையா? அப்படி என்றால் இவர் மாடரேட்டர், சிஎஸ்ஐ மாடரேட்டர், ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவர், எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் லஞ்சம் அடித்து அவருடைய பதவி காலங்கள் முடிந்த பிறகு சிறைக்கு சென்று வந்தார். அவர் தண்டனையை அனுபவித்து வந்தார். இப்பொழுது உள்ள மாடரேட்டர் கூட இவர் டிஎஸ் பட்டணம் போட்டிட்ட பணம் வாங்குறதுக்காக, ஒரு 40 லட்சத்துக்காக, ஒரு வருடத்துக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், 4 மணி நேரம் ஒரு மாடரேட்டர் குற்றாலத்தில் வந்து காத்து கிடக்கிறார். யாரை, பட்டணம்பொடி ஜெய்சிங்கை பார்ப்பதற்கு. பாருங்க எவ்வளவு தூரம் கேவலப்படுகிறது. இதே போல சர்மான ஒரு பிஷப் அங்க வேலூர்ல, அவரும் 6 கோடி லஞ்சம் கொடுத்து சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணி அவர் பேராயராக வந்திருக்கிறார். அவருக்கும் ஒரு மசாலா பொடிக்கார ஓனர் தான் பணம் கொடுத்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன். பாருங்க, ஆண்டவருடைய இரத்தத்தை, ஆண்டவருடைய சரீரத்தை, ஆண்டவருடைய அவயவங்களை கூறுபட்டு விற்கிற யூதாஸ்கள் பெருகிவிட்டார்கள். ஜனங்கள் யாவரும் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட கயவர்களை நீங்கள் பார்த்து இனம் கண்டு ஒதுக்க வேண்டும். அதாவது ஒருத்தர் சொல்கிறார், அவர் ஒருத்தர் குடிக்கிறார் என்று சொல்ல, ஆனால் அவரை தன்னைத்தான் அந்த குடிப்பதனால் தனக்கும் தன்னுடைய சரீரத்துக்கு தான் பாதிப்பே தவிர, இவர் முழு இந்திய மக்களுடைய வாழ்வை அழிக்கக்கூடிய பொடியை, பட்டணம் பொடி, அதை மூக்கில் உறிஞ்சிக் கொள்கிறார், அந்த பொடியை போடுகிறார், விற்கிறார்.
அது மாத்திரமில்ல இவரும் இவர் கூட உள்ள அனைவரும் பொடியை ஒரு நாளைக்கு 10 தடவை போடுவாங்க. கேட்டா அவங்க சொல்லுவாங்க அது டேஸ்ட் பார்க்கணும்ல, அதோடைய குவாலிட்டி பார்க்கணும்ல, அதுக்காக நாங்கள் போட்டு பார்ப்போம் என்று சொல்கிறாங்க. அப்போ கையில் வைத்துக்க வேதாகமத்தை வைத்து பிரசங்கிப்பது ஒன்று, தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது ஒன்று. இப்படிப்பட்ட கபட நாடகம் ஆடுகிறவர்களை இனம் கண்டு தேவ ஜனங்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட திருமண்டலத்தில், புனிதமான பரிசுத்தமுள்ள திருமண்டலத்தில் இப்படிப்பட்ட பண ஆதிக்கத்தை வைத்து மதுபானத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து வாக்கு வாங்கி வெற்றி பெற்று விட்டோம் என்று பெரிய மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய கோபாக்கனை சீக்கிரம் வரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் எச்சரிக்கிறேன். கட்டாயம் எல்லாரும் கண் திறந்து நாம் பார்க்க போகிறோம். வெகு சீக்கிரத்தில் அழிவை நாம் பார்க்க போகிறோம். தேவ ஜனங்கள் ஜாக்கிரதையோடு செயல்படுவோம். கர்த்தர்தாமே இனிவரும் சந்ததியையும் இனிவரும் நாட்களையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ.